सिग्नेचर आरु चैनलுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதிகாலை எழுந்தவுடன் அவரவர் நாக்கில் இதனை செய்து கொண்டால் நாம் அன்றாடம் பேசும் வார்த்தைகள் அனைத்து வார்த்தைகளும் நன்மையாகவே முடியும் என்பதற்கு உதாரணமாக இதை அதிகாலை நம் நாக்கில் தடவி கொள்ளலாம் எழுந்தவுடன் நாம பிரஷ் பண்ண உடனே இதை நாம செய்து கொண்டால் நமக்கு அந்த நாள் முழுவதும் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாகும் இது நிறைய பேர் அனுபவித்து நல்ல பலன் கண்ட ஒரு உண்மையாகும் இப்போ குழந்தைகள் நன்றாக திருத்தமாக பேச வேண்டும் என்பதற்காக நாவில் தேன் தடவுவார்கள் அவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும் அதற்காக தான் அந்த தேன் என்பது நாவில் தடவப்பட வேண்டும் இப்போ இன்னும் குரல் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அதிமதுரம் உரசி அந்த அதிமதுரத்தூள் லேசாக தான் எதுவுமே நம்ம நாட்டு மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அளவுகள் இருக்கின்றது அந்த அளவுகோலின்படி நாம் தடவிக்கொள்ளலாம் இப்போ நம்ம அதிகாலை எழுந்தவுடன் நம் ஆள்காட்டி விரலில் கொஞ்சமாக தேன் எடுத்து ப்ரஷ் பண்ணி முடித்தவுடன் நாக்கு முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும் இப்படி தடவி ஒரு இரண்டொரு நிமிடங்கள் அப்படியே விட்டுவிட்டு அடுத்ததாக சுடு தண்ணீர் அல்லது நார்மலாக என்ன தண்ணி கிடைக்கும் அதை குடித்து விட்டால் அந்த நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் உணரும் பொழுது உங்களுக்கே புரியும் அந்த நாள் முழுவதும் இனிமையாக இருக்கும் அந்த பொழுது அப்படின்னு நம்ம அதிகாலை எழுந்தவுடன் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு பலனாக இருக்கும் நன்மையாக இருக்கும் என்னன்னா அதிகாலை எழுந்து செய்கின்ற விஷயம்தான் நமக்கு அந்த நாள் முழுவதும் ஆதாரமாக இருக்கும் நாம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு முந்தைய வெறும் வயிற்றில் இப்படி செய்து கொண்டால் நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் இதனை செய்து கொள்ளலாம் எவ்வளவோ விஷயங்கள் நாம் செய்தாலும் ஒரு நன்மையான விஷயங்களை நமக்கு நாமே செய்து கொள்ளும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை தரும் நம்பிக்கையோடும் தெய்வீக மனதோடும் தெய்வீக சிந்தனையோடும் செய்ய வேண்டும் தேன் என்பதற்கு உதாரணம் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன தேன் எந்த அளவுக்கு மகிமையானது தேன் நமக்குள் போகும் பொழுது நம் உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது நல்ல ஒரு இரத்தத்தை கிளீன் பண்ணுற ஒரு சக்தி அதற்கு நிறையவே இருக்கின்றது அதற்காக மேலும் நாம் சுடு தண்ணீரில் தேன் கலந்து சாப்பிடுவதினாலும் அதிகாலை உணவு அது மிக மிக நன்மையாக இருக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் ஒரு துளி தேனாவது உங்கள் நாவில் தினம்தோறும் தடவி வரும் பொழுது அவ்வளவு நன்மை உங்கள் உடம்புக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் அந்த நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மிக மிக நன்மையாக இருக்கும் கடைபிடித்து வாருங்கள் ஒவ்வொரு செயலையும் நாம் தவறாமல் விடாமல் இதுவும் இதற்கு மேலாக ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால் நீங்கள் அதிகாலை அந்த ஹோரையில் செய்வது மிக மிக நன்று நாம் அதிகாலை அந்த 6 மணிக்குள் அந்த ஹோரையில் இதனை செய்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் மிகவும் நன்மையாக இருக்கும் அப்போ நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோம் பூஜையெல்லாம் முடிச்சிடுறோம் அப்படின்னா நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் ஆகாரம் உண்பதற்கு முன் நீங்கள் இதனை செய்யலாம் அல்லது உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் பழக்கம் இருந்தால் அந்த நேரத்திலும் செய்து கொள்ளலாம் இன்னும் மிகவும் அருமையாக இருக்கும் ஏன்னா அதை நீங்கள் செய்துவிட்டு கூட பூஜையில் அமரலாம் அப்புறம் அந்த நேரம் இல்லை ஹோரை தான் அப்படின்னா இந்த 2 நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் ஹோரை எதுவாக இருப்பினும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொண்டால் அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நாம் அதிகாலை எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் மிகவும் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ